அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுக்கு அவன் அருளிய அருள்முறை திருக்குர்ஆனின் வழியாக கடந்த காலத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் திருக்குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். திருக்குர்ஆன் ஒரு வரலாற்று பெட்டகம். திருக்குர்ஆன் முன்னோர்களினுடைய பாரம்பரிய சம்பவங்களை தொகுத்து சொல்லும் அற்புதமான கருவூலம். திருக்குர்ஆனில் வரலாறுகளை பற்றி அல்லாஹ் நிறைய பேசுகிறான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அதனுடைய வரலாறு முக்கியமானது. பல்வேறு வரலாறுகளை சொல்லக்கூடிய அல்லாஹ் கடைசியில் இப்படி ஒரு வாக்கியம் அந்த வரலாறுகளுக்கு பின்னாலே சொல்லுகிறான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரதுல் லிஉலில் அல்பாப். நிச்சயமாக இந்த வரலாறுகளில், இந்த கதைகளில் அறிவுடையோருக்கு படிப்பினைகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக வந்தபோது முன்னாலே வாழ்ந்து சென்ற தீர்க்கதரிசிகளின் வரலாறுகளை எல்லாம் சொல்லும் இடத்து அல்லாஹ் ரசூலுல்லாஹுவை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறான், நபிமார்களுடைய தீர்க்கதரிசிகளினுடைய செய்திகளை எல்லாம் உங்களுக்கு நாம் வரலாறாய் சொல்லுகிறோம், உம் உள்ளத்தை ஸ்திரப்படுத்துவதற்காக, உம்முடைய உள்ளத்தை அங்கிங்கெனாதபடி ஒரே இடத்தில் அதன் குவியத்தை ஏற்படுத்துவதற்காக நாம் இந்த வரலாற்றை சொல்லுகிறோம் என்கிறான். இதயத்திற்கு வலுவூட்ட, உள்ளத்திற்கு உயிரூட்ட வரலாறுகள் முக்கியமானவை. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு சமுதாயமும் அதனுடைய கடந்த கால வரலாறுகளை பதிவு செய்திருக்க வேண்டும், பாடம் செய்திருக்க வேண்டும், பத்திரப்படுத்தி இருக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் வரலாறுகளை மறுவாசிப்பிற்கு உட்படுத்தப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் திருக்குர்ஆனிலே வரலாறு உண்டு. 1.5 லட்சம் நபிமார்கள் சற்றேறக்குறைய வந்ததாக அறிகிறோம். ஒரு 25 பேரினுடைய வரலாறுகளை மட்டுமே விரிவாக பேசுகிற இறைவன் ரசூலுல்லாஹுவை பார்த்து இப்படி சொல்லுவான், மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக் வ மின்ஹும் மன் லம் நக்ஸஸ் அலைக். நபியே, சிலருடைய வரலாறை உங்களுக்கு கூறியிருக்கிறோம், பல பேருடைய வரலாறை உங்களுக்கு கூறவில்லை. எந்த அளவுக்கு வரலாறு முக்கியமோ அவைகளையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். வரலாற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வான்முறை ஒரு அத்தியாயத்திற்கு கசஸ் என்று பெயர் வைத்திருக்கிறது. வரலாறுகள், கதைகள், சம்பவங்கள் என்பது அந்த வார்த்தைக்கு அர்த்தம். கசஸ் என்கிற பெயரிலேயே அல்லாஹ் ஒரு சூறாவை வைத்திருக்கிறார். திருக்குர்ஆன் வழிநெடுகிலும் நிறைய வரலாறை பேசுகிறது. இன்னஹாதல் குர்ஆன யகுஸ்ஸு, இந்த குர்ஆன் வரலாறு சொல்லுகிறது. முதல் ஜுஸுவிலேயே ஆதம் இப்லீஸின் வரலாறிலிருந்து தொடங்குகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமினுடைய படைப்பும் இப்லீஸ் சிறம்பணிய மறுத்ததன் தாத்பரியத்தையும் 1வது ஜுஸுவிலே தொடங்கி நபிமார்களின் வரலாறுகள், நல்லோர்களின் வரலாறுகள் மட்டுமல்ல பொல்லாதவர்களின் வரலாறுகள், தனி நபரல்ல சமுதாயங்களின் வரலாறுகள் அனைத்தும் பேசுகிற திருக்குர்ஆன் ஒரு வரலாற்று பெட்டகம். அம்பியா என்றொரு சூராவுக்கு பெயர் திருக்குர்ஆனில். நபிமார்கள் என்பது அந்த 17வது ஜுஸுவினுடைய துவக்கம். அம்பியா என்கிற சூராவில் எல்லா நபிமார்களின் வரலாறுகளும் விரிவாய் அழைக்கப்படுகிறது. நல்லவர்களின் வரலாற்றை பேசுகிறான், அதை பார்த்து வாழ வேண்டும் என்பதற்காக. பொல்லாதவர்களின் வரலாறுகளையும் விடவில்லை. தீயவர்களின் வரலாறும் குர்ஆன் பேசுகிறது, அது போன்று நாம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. நபிமார்கள் மட்டுமல்ல, நல்லோர்களின் வரலாறு குர்ஆனிலே இருக்கிறது. அவர்கள் நபிமார்கள் அல்ல, மரியம் நபி அல்ல, விரிவான வரலாறு இருக்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நபி அல்ல, விரிவான வரலாறு இருக்கிறது. குகை தோழர்கள் நபிமார்கள் அல்ல, விரிவான வரலாறு இருக்கிறது. நல்லோர்களின் வரலாற்றை அல்லாஹ்
முழுக்க நீண்ட வகையில் பேசுகிறான். காரணம், அதை பார்த்து நீங்கள் அவர்கள் போன்று வாழ வேண்டும் என்பதற்காக. ஃபிரௌனின் வரலாறு, காரூனின் வரலாறு, நம்ரூதின் வரலாறு, அபூலகபின் வரலாறு, ஹாமானின் வரலாறு, ஷத்தாதின் வரலாறு, வரிசையாய் தீய சக்திகளின் வரலாற்றை அடுக்குகிறது திருமறை. இவர்களைப் போல் எந்த காலத்திலும் நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்பதற்கு சொல்லுகிற பாடம் அது. நல்லவர்களின் வரலாறுகள் உண்டு, பொல்லாதவர்களின் வரலாறுகளும் குரான் உண்டு. மொத்தத்தில் வரலாறு முக்கியம்.